யாத்திராகமம் 15:23 முதல். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கத்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். Praise the Lord. அன்பானவர்களே, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் திடீரென்று தண்ணீர் இல்லாத ஒரு 3 நாட்கள், அதன் பிறகு கிடைத்த தண்ணீரும் கசப்பாய் போன பரிதாபமான ஒரு நிலை அவர்களுக்கு வந்தது. அப்பொழுது ஜனங்கள் அவர்கள் மோசேயை பார்த்து முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது தேவன் அவனுக்கு சொன்ன ஒழுங்கின்படி ஒரு மரத்தை வெட்டி அங்கே தண்ணீரில் போட்டார்கள். உடனே அந்த கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீராக மாறிற்று. அல்லேலூயா. அந்த இடத்திற்கு பெயர் மாரா. எனவே மாரா என்று சொல்லும் பொழுதே ஒரு கசப்பான தண்ணீர் என்கிற ஒரு அனுபவம், அந்த அதனுடைய அர்த்தம் அங்கே இருக்கின்றது. எனவே மாரா என்று சாதா வார்த்தையில் குறிப்பிடும் பொழுதே ஒரு கசப்பு என்று சொல்லி குறிப்பிடுவது உண்டு. எனவே அன்பானவர்களே, இந்த மாராவிலே அவர்களுக்கு வந்த பயங்கரமான கசப்பை கர்த்தர் அவர்களுக்கு மதுரமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறாவின் அனுபவங்களை கர்த்தர் மதுரமானவைகளாக மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அவர் கசப்பை இனிப்பாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எனவே இன்று பகல் வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்வில் இருக்கிறதான கசப்புகளை மதுரமாய் மாற்ற விரும்புகின்றார். முதலாவது, இந்த கசப்பான மாரா எப்படி என்னென்ன காரியங்களில் அந்த கசந்த மாரா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை பார்க்க போகின்றோம். அதில் முதலாவதாக ஏசாயா 38:15 நாம் வாசிக்கலாம். ஏசாயா 38:15. நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், என் ஆயுசின் நாட்கள் எல்லாம் இந்த கசப்பை நான் நினைத்து நடந்து கொள்ளுவேன். இந்த கசப்பை என்னால் மறக்கவே முடியாது. என்ன கசப்பு? வியாதி என்கிற கசப்பு. பயங்கரமான ஒரு வியாதி அவரை தாக்கி அவர் பாருங்கள் மரணம் அடைய கூடிய சூழ்நிலை. கர்த்தரும் சொல்லிவிட்டார், உனக்கு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி. அந்த பயங்கரமான கஷ்டத்திலே அவர் தேவ சமூகத்திலே ஜெபித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பெரிய ராஜா, அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அழுது புலம்பி ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு இரக்கம் செய்தார். அல்லேலூயா. கர்த்தரே சொன்னார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்னார். ஆனால் இந்த மனிதன் அழுது தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணின ஒரே காரணத்திற்காக தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றி அமைத்து இந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை தன் ஆயுசு நாட்களோடு கூட்டி கொடுத்தார். அது பெரிய ஒரு அற்புதமான ஒரு சம்பவமாக இருக்கின்றது. ஒரு ராஜா தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அழுது புலம்பி ஜெபித்த பொழுது பரலோகத்தின் தேவன் தான் அந்த மனிதனுக்கு சொன்ன காரியத்தை அவரே மாற்றி அமைத்து கொடுத்தார், ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தார் என்கிற பெரிய அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த சம்பவத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கு வந்த அந்த வியாதியின் நாட்கள், அந்த கஷ்டத்தின் நாட்கள், இனி உள்ள காலம் முழுவதும் அதை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு என்னதான் வருது? அந்த கசப்பை நான் அடிக்கடி நினைத்து கொள்வேன் சொல்லுகிறார். நினைத்து கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும், உண்மை. ஆனால் இதில் ஒரு சின்ன நன்மை என்னவென்றால், இப்படி ஒரு அந்த கசப்பு, வாழ்க்கையின் கசப்பை அவர் நினைக்கும் பொழுது அவ்வளவு தூரம் இருந்த கசப்பில் இருந்து என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
வியாதியை நினைக்கும் பொழுது கசப்பு. வியாதி என்பது பயங்கர கசப்பு. யாருக்கும் அது இனிமையான விஷயம் கிடையாது. ஒருவரும் வியாதியை விரும்ப மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் வியாதியை விரும்புவார்கள் லீவ் எடுப்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர், நான் சின்ன வயதில் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது பார்த்துருக்கிறேன், சில பையன்மார் சொல்லுவார்கள், டேய் பெரிய உள்ளி பெல்லாரி பெல்லாரி தானே பெரிய உள்ளி, அதை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டா போதுண்டா காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகள் தான் வியாதியை விரும்புவார்களே தவிர வேறு யாரும் வியாதி என்ன செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். ஒரு விளையாட்டுக்காகிலும் வியாதி வரட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா. ஏன் சொல்ல மாட்டார்கள்? அவர்களுக்கு தெரியும் வியாதி என்கிற கசப்பு எவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லி. ஆகவே எசேக்கியா சொல்லுகிற அந்த வியாதி அது பயங்கரமான கசப்பு. ஆனால் இவர் தாழ்த்தின பொழுது ஜபித்த பொழுது கர்த்தர் கசப்பை மதுரமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சம்பவம் எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய மகாபெரிய இரக்கத்தை காட்டுகிறது. அப்போ தேவன் ஒரு திட்டத்தை போட்ட பிறகு, ஒரு நாள் குறித்த பிறகு கூட ஒரு மனிதன் ஜெபம் பண்ணின வேளையிலே அவன் மேல் தேவன் இரக்கம் கொண்ட ஒரே காரணத்துக்காக, தம்முடைய இரக்கத்தினாலே தம்முடைய திட்டத்தை தேவன் மாற்றி அமைத்தார். ஹலேலூயா. அப்போ பாருங்கள், இரக்கம் நியாயத்திற்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிறது. ப்ரைஸ் தி லார்ட். இதுதான் நம்முடைய தேவனிடத்தில் உள்ள விசேஷமான காரியம். அவர் எசேக்கியாவுக்கு ஏன் அப்படி செய்தார் என்று தெரியவில்லை. ஒரு நியாயம் சொல்லிவிட்டார், உனக்கு முடிந்தது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கு மேலாக தேவனே சொன்ன அந்த நாளுக்கு மிஞ்சி 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தது தேவனுடைய மகாபெரிய இரக்கத்தை காட்டுகிறது. ப்ரைஸ் தி லார்ட். எனவே அன்பானவர்களே, உங்களில் யாருக்காயிலும் சில வேளை சில தரிசனங்கள், சில சொப்பனங்கள் அல்லது சில தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு நேராய் வரும் பொழுது, உனக்கு முடிவு வந்து விட்டது, இல்லாவிட்டால் உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்போகின்றது, உன்னை கர்த்தர் இப்படி அடிக்க போகின்றார், தண்டிக்க போகின்றார் என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும் பொழுதும், நமக்கு இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு ஆச்சரியமான காரியம் தெரிய வருகிறது. அப்படி தேவனால் நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருந்தாலும் சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு பிறகும் மனிதர்களாகிய நாம் அந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் அழுது புலம்பி ஜெபித்து கெஞ்சினால் தேவன் அவருடைய திட்டத்தை இரக்கத்தின் மூலம் மாற்றி அமைக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஒரு வாய்ப்பு தேவன் வைத்திருக்கின்றார், ஒரு வாய்ப்பு தேவன் வைத்திருக்கின்றார். ஆகா, தேவன் எனக்கு முடிவு கட்டி விட்டார் என்று சொல்லி உடனே அப்படியே நாம் இருப்பதற்காக அல்ல, தேவனிடத்திலே கெஞ்சலாம். என்ன செய்யலாம்? தேவனிடத்திலே கெஞ்சலாம். நியாய பேச்சு பேசி கொண்டிருக்க கூடாது. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்கிறீர், அவன் எல்லாம் இப்படி இருக்கிறானே, இவன் எல்லாம் இப்படி இருக்கிறானே, இந்த பேச்சுகள் இந்த சிந்தனைகளுக்கே அங்கே அந்த நேரத்தில் நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒரே ஒரு விஷயம், இரக்கம், இரக்கம். அல்லேலூயா. அந்த இரக்கத்தை பெறுவதற்கு நியாய பேச்சினால பெற்றுக்கொள்ள முடியாது, ஆர்கியூமெண்ட் ஆண்டவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணினதுனால பெற்றுக்கொள்ள முடியாது, வேற எந்த விஷயத்தினாலும் பெற்று வல்லமையாய் ஜோம் பண்ணதுனால நடக்காது, உபவாசம் போட்டு இதை தாரும் தாரும் என்று சொன்னதுனால நடக்காது. எங்கே நடக்கும் என்று சொன்னால், மனத்தாழ்மையோடு உள்ளம் உடைந்து அழுகையோடும் புலம்பலோடும் கெஞ்சினால் ஆண்டவருடைய இரக்கம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே எசேக்கியா ராஜா அதைத்தான் செய்தார். தேவன் தாழ்மைக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுக்கிற தெய்வம், தாழ்மைக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுக்கிற தெய்வம். எலியாவை கொண்டு ஆகாபுக்கு ஆண்டவர் சில காரியங்களை செய்த பொழுதும் இப்படித்தான். கடைசியில் சொன்னார், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று கேட்டார். ஆகாபுக்கு நான் இதெல்லாம் சொன்னது சரிதான் தீர்க்க தரிசியே, ஆனால் இப்பொழுது ஆகாப் என்ன பண்ணிட்டான், எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி விட்டான். அவன் தாழ்த்தினதை நீ கண்டாயா என்று தீர்க்க தரிசி இடத்திலே கர்த்தர் கேட்கின்றார். எனவே அன்பானவர்களே, இது போலதான் ஆகாப் எவ்வளவு பொல்லாத ராஜா, ஆனால் அவன் தாழ்த்தின பொழுது அவன் சந்ததியில் நான் சொன்னதை செய்யாமல் அதை தள்ளி வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். தாழ்மைக்கு தேவன் எப்பொழுதும் மதிப்பு கொடுக்கிறார். ஆனால் அந்த தாழ்மை என்பது மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. சும்மா ஒரு வெளிப்படையான தாழ்மை, மனதில் தாழ்மை வராமல் வெளிப்படையான ஒரு தோற்றத்தில் மட்டும் இருக்கிற தாழ்மைக்கு ஒன்றும் கிடைக்காது, அது மாயமான தாழ்மை. ஆனால் மனத்தாழ்மைக்கோ தேவன் மதிப்பு கொடுக்கிறார், கட்டாயம் தேவன் நமக்கு இறங்குவார். ஹலேலூயா.
எனவே வியாதி என்கிற ஒரு கசப்பினாலே யார் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜபிக்க தொடங்குங்கள், கெஞ்சி ஜபிக்க தொடங்குங்கள். உள்ளத்தை அதிகமாய் தேவனுக்கு முன்பாய் தாழ்மைப்படுத்துங்கள். அப்பொழுது இந்த கசப்புகள்ல இருந்து தேவன் நமக்கு விடுதலை தருவார். யோவான் சுவிசேஷம் 9:2 ஒரு பிறவி குருடனை இயேசு குணமாக்கின சம்பவத்தை நாம் படிக்கின்றோம். அப்பொழுது அந்த 2 சிலர் இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், இவன் இப்படி குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா, இது என்னத்துக்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அங்கே ஒரு வார்த்தை சொன்னார், அதை மட்டும் வாசியுங்கள் தயவு செய்து. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஸ்தோத்திரம். சில வேளை வியாதி என்கிற கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருவது எசேக்கியாவின் வாழ்க்கையில் நடந்தது போல தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக இருக்கலாம். 2, இந்த மாதிரி சரீரத்தில் உள்ள கஷ்டங்கள் நமக்கு வருவது இயேசு சொன்னது போல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு இவனுக்கு இப்படி வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்திலே ஒரு வியாதி வந்து அல்லது ஒரு கஷ்டம், வியாதியோ ஒரு குறைபாடோ வந்து அது நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் ஒரு வெற்றியை சுகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு ஏதுவான வியாதி என்று அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எனவே வியாதியினாலே கஷ்டப்படுகிறவர்கள் இவைகளை சிந்தியுங்கள், கவனியுங்கள். ஒன்றில், தேவனுடைய ஒரு இரக்கத்தை பெறுவதற்காக உங்களுக்கு இன்னும் மனத்தாழ்மை உங்களில் உருவாக்கி தேவனுடைய புதிய இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கஷ்டத்தை உங்கள் சரீரத்தில் தேவன் அனுமதித்திருக்கலாம். 2, தேவன் உங்கள் சரீரத்தில் ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார். ஒரு கிரியை செய்து மற்றவர்களுக்கு முன்பதாக அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, அவர் தெய்வீக சுகத்தை அருளுகிறவர் என்பதை மற்றவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக, அவர் எந்த நோயும் குணமாக்க வல்லமை உள்ளவர் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக தேவனுடைய கிரியைகள் நம்முடைய சரீரத்தில் வெளிப்படுவதற்காக சில சரீர கஷ்டங்களை அனுமதித்திருக்கலாம். அப்படியானால் நாம் தேவனை நோக்கி விடாப்படியாக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. எனவே இந்த வியாதி என்கிற கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருவது சில நன்மைகளுக்காக என்பதை இந்த சம்பவங்கள் சொல்லுகிறது. தேவ இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக, தேவ கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக அவைகள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, எண்ணாகம புஸ்தகம் 12:10 நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள், 12:10. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். இங்கே ஆரோனும் மிரியாமும் மோசேயை பரிகாசம் பண்ணினார்கள். மோசேயினுடைய மனைவி வேற்று தேசத்தவள் என்று சொல்லி அவளை வைத்து இவனை வித்தியாசமாக பேசினார்கள், சொந்த அண்ணனும் அக்காவும். ஆனால் தேவனுடைய கோபம் வந்தது. தேவன் அதை நியாயம் தீர்க்கும்படி இறங்கி வந்தார். அப்பொழுது மிரியாமுக்கு ஆண்டவர் குஷ்டரோகம் என்கிற வியாதியை கொடுத்தார். இது ஒரு சிட்சை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிட்சை, வியாதி சில வேளை சிட்சையாக வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஆரோன் கேட்கிறான், இப்படி இருந்தால் அவன் பேசுகிறான், மோசே கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். ஆண்டவர் சொன்னார், 7 அவளுக்கு இப்படி இருக்கட்டும், அப்புறம் அவளுக்கு சுகம் தருவேன். அப்ப அவளை குஷ்டரோகியாய் வாழ்க்கை முழுசு வைத்து அழிப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவள் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேக்கு எதிராக பேசின குற்றத்துக்கு ஒரு சிட்சையை கொடுத்து அவளை திருத்துவது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே சில வியாதிகள் சில வேளை தேவன் ஒரு சிட்சையாக தருகிறார். ஒரு குறும்பு செய்கிற பிள்ளையை ஒரு கம்பெடுத்து ஒரு அடி கொடுத்து ஒரு சிட்சை கொடுத்து திருத்துவது போல தேவனுடைய ஒரு பிரம்பாக வியாதி என்பது பயன்படுத்தப்படுகிறது. ஆமென். அப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் செய்த தவறு என்ன என்பதை நாம் உணர்ந்து திருந்தி விட்டால் அந்த தண்டனை அல்லது சிட்சை நம்மை விட்டு மாற்றப்படும். தேவன் அதை தந்த நோக்கமே நம்மை சில காரியத்திலே திருத்துவதற்காகத்தான்.
அது திருத்தம் வந்து விட்டதுன்னா அதுக்கு பிறகு தேவன் தொடர்ந்து அடித்து கொண்டிருக்க மாட்டார். திருந்தின பிறகும் அடித்து கொண்டிருப்பார்களா? யாராவது அடிக்கவே மாட்டார்கள். எனவே இது போல சிக்ஷைகள் வரும். ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனாலே சில கஷ்டத்தை கொடுப்பார். ஏன்னா ஒரு தண்டனை வந்தாதான் மனிதன் உணர்வான். தண்டனை இல்லாமல் இருந்தால் அந்த தப்புலே அவன் பலப்பட்டு கொண்டே போவான். தப்புல என்ன செய்வான்? பலப்பட்டு கொண்டே போவான். பிறகு மாபெரும் அழிவை அவன் சந்திப்பான். அப்படி அவன் பெரிய அழிவை சந்திக்க கூடாது என்பதற்காக அன்புள்ள தேவன் தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நேசிக்கு நம்மை தாம் நேசிக்கிற நம்மை அவர் சிட்சிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். எனவே சில வேளை சரீர கஷ்டங்கள் வரும்பொழுது இதற்காக இருக்கலாம். நாம் இவைகளை எல்லாம் சற்று நிதானித்து ஜெபித்து நாம் தேவனிடத்திலே பேசி இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக நான் எப்பொழுதும் சொல்லுகிற விஷயம் ஒன்று உண்டு. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் முதலாவது நம்மைத்தான் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். முதலாவது நம்முடைய பாகத்தை பார்க்க வேண்டும். என்னிடத்தில் தேவனுக்கு விரோதமான ஏதாயிலும் காரியங்கள் வந்திருக்கிறதா, சம்பவங்கள் நடந்திருக்கிறதா என்று சொல்லுகிறதைத்தான் முதலாவது சிந்திக்க வேண்டும். அந்த தவறுகளை நாம் மன்னிப்பு கேட்டு அதை மன்னிப்பு மட்டுமல்ல இனி அதை செய்யாதபடிக்கு ஒரு திருத்தத்தை நல்ல திருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல மன உறுதியோடு கூட சரியான ஒரு தீர்மானத்தை செய்து கொள்ளணும். அப்படி ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பையும் இனி அதை செய்ய மாட்டோம் என்கிற ஒரு தீர்மானத்தையும் நாம் எடுத்து வரும்பொழுது கட்டாயம் அது நிமித்தம் அந்த கஷ்டம் வந்திருந்தால் அது மாற்றப்பட்டு போகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிலும் மாறவில்லை என்று சொல்லும் பொழுதுதான் அடுத்த ஸ்டெப் அது எதற்காக என்று யோசிக்க வேண்டும். சில வேளை தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனையாக சில காலம் அந்த சோதனையை அனுபவித்து அந்த சோதனையிலே அடுத்த கட்டம் ஒரு உயர்வுக்கு நேராய் கடந்து போவதற்காக யோபுவை போல தேவன் அனுமதித்ததா இருக்கலாம். பல காரியங்கள் இருக்கிறது. சிலது சாத்தான் வந்து போராடி கொண்டிருக்கிறான். அப்ப அதற்கு நாம் எதிர்த்து நின்று போராடி அவனை துரத்தி ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கலாம். பல காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு இவ்விதமாக மிரியாமுக்கு வந்த அந்த வியாதி சிக்ஷை சிக்ஷையாக வந்தது. அவள் சில நாட்கள் மிகுந்த கசப்புக்குள்ளே இருக்க வேண்டிய சங்கடம் அவளுக்கு ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 12:7-9 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:7-9. அஞ்சியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பவுல் சொல்லுகிறார், எனக்கு சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒரு பெரிய சரீர கஷ்டம் ஒன்று அடிக்கடி வந்து அவரை தாக்குகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே அவரே சொல்லுகிறார், எனக்கு தேவன் தந்த வெளிப்பாடுகள், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள், அவைகளின் நிமித்தம் நாம் பெருமைப்படாமல் இருக்கும்படியாகத்தான் தேவன் இந்த முள்ளை எனக்கு என்ன செய்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். இது என்னை விட்டு அகன்று எனக்கு சுகம் கிடைக்கும்படி நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினேன். ஜெபித்த பொழுது அவர் என்னை சுகமாக்கவும் இல்லை, சுகமாக்குவேன் என்று சொல்லவும் இல்லை. அதற்கு பதிலாக என்னை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், கர்த்தரதை குணமாக்குவதாக இல்லை, குணமாக்கும் திட்டம் அவரிடத்தில் இல்லை. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீர கஷ்டம் எதற்காக என்றால், இந்த பவுல் என்கிற தேவ மனுஷன் விழுந்து போகாமல் அவனை பாதுகாப்பதற்காக தேவன் கொடுத்த ஒரு சரீர கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு கிடைத்த அந்த பெரிய வெளிப்பாடுகள், அவருடைய பெரிய ஊழியங்கள், இவைகளின் நிமித்தமாக அவர் பெருமை கொண்டு அவர் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடக் கூடாது என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு போல தேவன் அவரை திடீர் திடீரென்று ஒரு இந்த வியாதி, இந்த சரீர கஷ்டம், ஒரு வியாதி அல்லது அந்த சரீர கஷ்டம் அது எழும்பி அவரை வாதிக்கும். திடீர்னு வாதித்தோடனே அப்படியே அவருக்கு வேதனை, தாங்க முடியாமல் தளர்ந்து போவார். அப்பொழுது ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் என்னால் நிற்க முடியாது, என்னை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு அறிக்கைக்குள், ஒரு உண்மையான நிலைக்குள், எண்ணத்துக்குள் வருவார். அப்ப எவ்வளவுதான் பெரிய மேன்மையாய் கர்த்தர் பயன்படுத்தினாலும் இவருக்கு தெரியும், கர்த்தருடைய கிருபை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் என்ன செய்ய முடியாது,
எழும்பி நிற்க முடியாது, என்னால வாழ முடியாது, என்னால யாத்திரை பண்ண முடியாது, என்னால இந்த ஊழியங்களை செய்ய முடியாது என்பதை அவர் தெளிவாய் அவர் புரிந்து கொள்வார். அதற்காக கர்த்தர் இந்த முள்ளை என்ன செய்திருக்கிறாராம், கொடுத்திருக்கிறாராம். அல்லேலூயா. சில வேளை அப்படித்தான், சில பெரிய காரியங்களில் தேவன் நம்மை பயன்படுத்தும் பொழுது, அநேகருக்கு பிரயோஜனமாய் உங்களை தேவன் வைத்திருக்கும் பொழுது, உங்களுடைய ஒருவேளை வேலை ஸ்தலத்திலோ ஊழிய பாதைகளிலோ உங்கள் மூலமாக பெரிய மேன்மைகள் அங்கே உண்டாகும் பொழுது, சில வேளை கர்த்தர் பார்க்கிறார், இந்த மேன்மைகளின் நிமித்தம் இந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது, இவன் பெருமையினாலே விழுந்து போகக்கூடாது என்று சொல்லி சில காரியங்களை அனுமதிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சிலரை பார்க்கிறோம், தாங்களாகவே தங்களுக்கு இப்படி நியாய தீர்ப்புகளை எழுதி கொள்ளுகிறார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், இதே நீ மாறாது, இது தேவன் எனக்கு கொடுத்த முள்ளுதான் என்று சொல்லி. அதை தேவன் உங்களுக்கு சொன்னாரா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் தனக்கு தானே தீர்மானம் எடுத்துக் கொள்ளவில்லை, பவுல் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார். அவர் ஜபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவரோடு பேசினார், மகனே இது அங்கு இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும் என்று பேசின பொழுது அவர் புரிந்து கொண்டார், சரி இனி இதற்காக நாம் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாமே முடிவெடுத்து நாமே தேவையில்லாமல் அதை சுமந்து கொண்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தேவ சமூகத்திலே அதற்காய் ஜெபிக்க வேண்டும். அப்ப கர்த்தரே உணர்த்துவார், மகனே மகளே இந்த விஷயத்துக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டாம், அது நான் உனக்கு இந்த காரியத்துக்காக தந்ததுதான் என்று சொல்லுவார். அப்ப நாமே அதிகமாய் தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே அந்த தாழ்மையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை பற்றி நாம் அறிந்ததை விட நம்மை பற்றி நம்முடைய தேவன் மிக நன்றாக அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என்னை பற்றி எனக்கு தெரிந்ததை விட என்னை பற்றி உண்மையான காரியம் யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். அதாவது நான் இன்னார்னு நான் புரிந்து கொள்ள மாட்டேன். சில சந்தர்ப்பங்கள்ல வந்து நான் ஏதாவது பேசுவேன், நான் ஏதாவது செயல்படுவேன், அப்புறம் தான் நான் யோசிப்பேன், ஐயோ இப்படிப்பட்ட ஒன்று எனக்குள்ளே கிடந்ததா, இப்படி ஒரு கோபம் எனக்குள்ளே இருந்து நான் எதிர்பார்க்கலையே, இப்படி ஒரு பேச்சு பேசிட்டேனே, இப்படி ஒரு காரியம் எனக்குள்ளே இருந்தது என்று நான் எதிர்பார்க்கவில்லையே. அன்றைக்கு தான் நமக்குள்ள இருந்த நமக்கே தெரியாத ஒரு பகுதியை நாம் திடீரென்று கவனிக்கக்கூடியதா இருக்கிறது. இது போல அநேகம் உண்டு, நம்மை பற்றி நமக்கு சரியாய் தெரியாது. நாம் நினைப்போம், என்னை பற்றி எனக்கு தெரியாதா, நம்மை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை பற்றி யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் இதுல பழைய பாட்டிலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, உனக்குள் இருப்பதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருடங்கள் என்ன செய்து கொண்டு வந்தார், நடந்து கொண்டு வந்தார், நடத்தி கொண்டு வந்தார். உபாகமம் 8 என்று எனக்கு நினைவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்குள் இருப்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் உன்னை சில கஷ்டப்பாதைகள் வழி என்ன செய்கிறார், நடத்துகிறார். இப்படியும் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாருன்னு நமக்கு தெரியாது. நமக்குள்ள எந்த விதமான பெருமை ஒழித்து கிடக்குன்னு தெரியாது. நமக்குள்ள எந்த விதமான எரிச்சல் பொறாம ஒழித்து கிடக்குன்னு தெரியாது. நாம் நல்லவர்களா இருக்கிறதா நினைத்து கொண்டிருப்போம். ஏன் தெரியுமா? அதுக்குள்ள சந்தர்ப்பம் வரல, சந்தர்ப்பம் வராதனால அது வெளிப்படலை. அப்போ நாம் என்ன செய்வோம்? நாம் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது தான் இந்த பெருமையாகிய மயில் அப்படியே தலையை தூக்கிடும். அப்போ தான் ஓஹோ இது எனக்குள்ளதான் இருந்ததா என்று சொல்லி நாம் நினைப்போம். இது மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், பொறாமை, இப்படியெல்லாம் வருகின்றது, ஒரு பேராசை வந்து விடுகிறது. அப்போ தான் தெரியும் இந்த பேராசை எங்கேயோ இருந்து வரல, இது எங்கே கிடக்கிறது, உள்ள கிடக்கிறது, ஒழித்து கிடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக கர்த்தர் சில சரீர கஷ்டங்களை நமக்கு ஒருவேளை தொடர்ச்சியாகவும் அனுமதித்திருக்கலாம். ஆமென். ஆனால் இதற்கு கர்த்தரிடத்திலே ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே ஒரு வார்த்தை தருவார். அது வரைக்கும் நாம இப்படி தீர்மானிக்க கூடாது, அது அகலும்படி ஜபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இன்னொன்று பாருங்கள், 2 ராஜாக்கள் 13:14 வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 13:14. அவன் நாட்கள் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய், போதும், எலிசா எப்படி வியாதியா இருந்தான், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அந்த மரணத்தில், அந்த வியாதியிலேயே அந்த எலிசா தீர்க்கதரிசி மரணம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வியாதி வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவரை மரணத்தின் மூலமாய் உலகத்தை விட்டு பிரித்து தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு முன்னதாக ஒரு வியாதியை கொடுத்து சற்று கூட அவர் தேவன் விரும்புகிற அந்த பக்குவத்தில் அவரை ஆக்கும்படி தேவன் ஒரு வியாதியை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இது அவருக்கு மரணத்துக்காகவே தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு
வியாதி. அல்லேலூயா. சில தேவ பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் வியாதி படுக்கையில் இருந்து மரணத்தில் போகின்றார்கள். அவர்கள் அந்த சமயத்திலே அவர்கள் அங்கே அமைதியாக இருந்து அந்த சில கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதும் தேவனோடு அதிகம் உறவாடுகிறார்கள், தேவனோடு அதிகம் ஒன்று சேருகிறார்கள். அவருடைய உள்ளத்தில் அதுவரை இல்லாத சில பக்குவங்கள், பொறுமைகள், தாழ்மை, அன்பு, பல காரியங்கள் அவர்களுக்குள் உருவாகிறதை, அவர்களுக்குள் விழுந்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தேவன் சிலருக்கு எலிசா தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அனுபவத்தை போல அந்த வியாதி என்பதை இந்த உலகத்தை விட்டு அவர்களை பிரிக்கின்ற ஒரு காரியமாக, அதில் சில பக்குவங்களை அவர்களுக்குள் கொண்டு வந்து அவர்களை தன் ராஜ்யத்தில் சேர்க்கிற ஒரு விஷயமாக தேவன் வைத்திருக்கலாம். இப்படி பல்வேறு நோக்கங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே வியாதி என்கிற ஒரு கசப்பு நம்மை வந்து ஆட்கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் அறியாமல் நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதியும் வருகிறதில்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் அறிந்து, நம்முடைய தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய சரீரத்தில் ஒரு நோயும் வருகிறதில்லை. காரணம், நாம் நம்முடைய சரீரங்களை ரோமர் 12:1 ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது அதனுடைய பொறுப்பாளி கர்த்தராக இருக்கின்றார். இன்னொன்று, நம்முடைய சரீரங்களில் பரிசுத்தாவி வந்து வாசம் பண்ணும்படிக்கு பரிசுத்த ஆலயமாக நாம் சரீரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப அந்த விஷயத்திலும் பார்க்கிறோம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஆலயத்தை குறித்து அதிக வைராக்கியம் உள்ளவர். அவருடைய ஆலயத்தை அவர் சத்ருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், மனிதனுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், ஒரு வியாதியினுடைய இஷ்டத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வியாதிகள் வரும்பொழுது நமக்கு முதலாவது ஒரு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும். என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கண்ட்ரோல்ல இருக்கிறார். என் தேவன் அனுமதிக்காமல் இங்கே ஒரு வியாதி வரவே இல்லை. ஆமென். எல்லாரும் அதை மனசுல நல்லா பதித்து கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறதான கஷ்டம் தேவனுக்கு தெரியும். தேவனுடைய பெர்மிஷனோட தான் இந்த வியாதி வந்திருக்கிறது. எத்தனை பேர் அதை உண்மையா அப்படி ஏற்று எடுத்துக்கொள்ள முடிகிறது? தேவனுடைய பெர்மிஷன், தேவனுடைய அனுமதி, அனுமதியின் பேரில் தான் நம்முடைய சரீரத்தில் இன்றைக்கு நம்மை கஷ்டப்படுத்துகிற அந்த நோய் வந்திருக்கிறது. ஆமேன், ஆமேன். கைகள் உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அப்ப அது முதலாவது, அது வரும்பொழுதே ஒரு பகுதி சரியாகிறது. நம்ம மனசுல மனசுல ஒரு பகுதி சரியாகிறது, பயங்கள் எல்லாம் போகிறது. சரி, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அப்ப அடுத்தது நமக்குள் வருகிற கேள்வி, ஏன் அனுமதித்தார்? நியாயமான கேள்வி, ஏன் அனுமதித்தார்? அந்த ஏன் அனுமதித்தார் என்பதுக்கு தான் நான் இப்ப சில வசனங்களை நாம தியானித்தோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் செய்த சில கிரியைகள், நமக்கு திஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்வார். எதற்கு அனுமதித்தார்? ஒருவேளை அவருடைய அற்புதங்கள் நம்ம மூலம் நடப்பதற்காகவா? அல்லது நாம் கொஞ்சம் கூட இதிலே தாழ்மைப்பட்டு அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா? அல்லது நம்முடைய ஆத்மா நஷ்டப்படாமல் இதை கொஞ்ச காலம் கூட நாம சுமந்து கொண்டு அதன் மூலம் வருகிற தாழ்மையினாலேயும், அதன் மூலம் அப்பா அப்பா இறங்கும் இறங்கும் என்று அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு அவரை பற்றி கொண்டு சார்ந்து வாழுகிற வாழ்க்கையிலும் பவுலை போல பழக்குகின்றாரா? அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மிரியாமை போல சொன்னேன், சிக்ஷையா? இதைதான் நான் தப்பு செஞ்சிட்டேனா? ஆண்டவர் அதை திருத்துவதற்காக எனக்கு கொடுத்தாரா? இல்லை என்று சொன்னால் இன்னும் ஒன்று நான் சொன்னேன், கடைசியாக தேவன் சிலரை உலகத்தை விட்டு பிரிக்கும் பொழுது சில காலம் வியாதி படுக்கையில் வைக்கிறார். இப்படி பல அனுபவங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே வியாதி என்று சொன்னவன ஐயோ என்று சொல்லி நாம் அங்கலாய்க்க வேண்டாம், நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். இந்த வியாதியை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெயித்திருக்கிறார் சிலுவையில் இந்த சகல வியாதி. இன்றைக்கு பேர் சொல்லப்படுகிற எந்த வியாதி, பேர் தெரியாத, பேர் போடப்படாத வியாதி, கண்டுபிடிக்கப்படாத வியாதி, மருந்து கண்டுபிடிக்கப்படாத வியாதி, எல்லா வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து தமது சரீரத்திலே நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த தேவன் தான் நம்முடைய சரீரத்தில் சில காரியங்களை சிலவேளை அனுமதித்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் அறிந்து புரிந்து அந்த நோக்கத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டால் முடிந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த வியாதி நீடிக்கிறதுக்கு அவசியமே காரியமே இல்லை. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, வியாதி வந்தால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் பாதத்தை நோக்கி, ஆண்டவர் பாதத்திலிருந்து அவர் முகத்தை நோக்கி பாருங்கள்.
அப்பா இது என்ன விஷயம் ஆண்டவரே என்னோடு பேசுமப்பா என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணி கேளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை மறந்து விட வேண்டாம். வியாதி என்பது ஒரு ஒரு அதாவது வியாதி என்பது ஒரு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயம்தான், ஒன்றும் நம்ம கைமிஞ்சி போகிற விஷயம் அல்ல. அது தேவனுடைய ஆதீனத்துக்குள் தான் இருக்கிறது. நாமும் தேவனை அறிந்த பிள்ளைகள் அந்த வியாதி விஷயத்திலே நம்முடைய தேவனோடு நெருங்கி பழகி அல்லது கேட்டு விஷயத்தை தெரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது அது எளிதாய் வெற்றியாய் முடிந்துவிடும். அல்லேலூயா. அதனால் பழைய கால பக்தர்கள் பாடினார்கள், வியாதி என்னும் ஆய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தை, வியாதி என்பது ஒரு மாய தோற்றம், அதை சீக்கிரம் இயேசு நாயகர் என்னை விட்டு மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இது ஒரு நிரந்தரமான காரியம் அல்ல, இது ஒரு மாய தோற்றம். இது ஒரு காரியத்துக்காக தேவனால் அனுமதிக்கப்பட்டது, அதை தேவன் மாற்றி போடுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக ரூத் 1:20 வாசிக்கலாம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். வியாதி என்னும் மாறா, இரண்டாவது சாபம் அல்லது தண்டனை என்று சொல்லுகிற ஒரு மாறா நம்முடைய வாழ்க்கையில் சில வேளை இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே நகோமி வாழ்க்கையிலே அதுதான் வந்தது. அவள் சொன்னால், ஐயோ, கடந்த 10 ஆண்டுகளை நான் நினைத்து பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே கிடையாது, எனக்கு கசப்பு வந்திருக்கிறது, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், ஆகவே நீங்கள் என்னை மாறாள் என்று பெயர் போடுங்கள், என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள். நகோமி என்றால் நகைப்பு என்று அர்த்தம், மாறாள் என்றால் கசப்பு என்று அர்த்தம். நகோமி சொல்லுகிறாள், நகைப்பாயிருந்த என் வாழ்வு கசப்பாய் மாறி போனது. கடந்த 10 ஆண்டுகள் மோவாப் தேச வாழ்க்கை அவ்வளவு கசப்பு நிறைந்ததா இருந்தது. என்ன கசப்பு? கணவனை இழந்தாள், 2 ஆண் மக்களை இழந்தாள், குடும்பத்தில் 3 ஆண் பிள்ளைகள் 3 பேரையும் 10 ஆண்டு காலத்துக்குள் அப்படியே இழந்து விட்டாள். என்ன பயங்கரமான சங்கடம் என்று பாருங்கள். அதுதான் சொன்னாள், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டு விட்டார். பயங்கரமான சாபம், மோவாப் சாபம் பிடித்த இடம், தெரியாமல் போய் நுழைந்து விட்டேன். இந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தம் உள்ள பூமியிலே இருந்து, பெத்லகேமில் இருந்து, கொஞ்சம் பட்டினி கொஞ்சம் கஷ்டம் வந்தவுடனே அதுல தாக்கு பிடித்து நிக்க முடியாம அந்த சாபத்தீடான தேசத்துக்கு ஓடி போனேன். 10 ஆண்டுகளுக்குள் மகாபெரிய சாபம் என்னை பிடித்து கொண்டது. ஐயோ, கசப்பு 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 என்று அழுது கொண்டிருக்கிறாய். பாருங்கள், இவ்விதமாக சிலர் பயங்கரமான சாபங்களால் இன்றைக்கு மாறா போன்ற கசப்பான வாழ்க்கைக்குள் அகப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தொடர் இழப்புகள், தொடர் நஷ்டங்கள், எதை செய்தாலும் ஒரு வளர்ச்சி காண முடியவில்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு சாப கட்டு, ஒரு தேவ தண்டனை சிலருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, என்னென்னமோ செய்து வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு பார்க்கிறோம், ஆனா அந்த சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. பயங்கரமான சாபம். கணவனும் மனைவியும் அன்பாக சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த சந்தோஷத்துக்கு இடமில்லாதபடி, அந்த அன்புக்கு அந்த ஐக்கியத்துக்கு இடமில்லாமல் அங்கே கிரியைகள் நடந்து விடுகிறது. சாபம். பிள்ளைகள் பெற்றோர்கள் எவ்வளவோ அன்பா இருக்கணும்னு முயற்சி பண்றாங்க, முடியல. சகோதரங்களுக்குள்ள ஒரு சாபம் போல, தண்டனை போல ஆகிவிட்டது. முயற்சி பண்ணினாலும் முடியாத அளவுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சாபம் என்கிற மாறா, அந்த மாறாவின் தண்ணீரை, கசந்த தண்ணீரையும் இயேசு மதுரமான நீராய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவர் சாபமான சிலுவை மரத்தில் தொங்கின காரணமே மனுமக்கள் மேல் வந்த சாபத்தை மாற்றி அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக இயேசு சிலுவையில் ஏறின பொழுது, அதுவரைக்கும் சாபத்தின் சின்னமாய் இருந்த சிலுவை இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாய் உலகெங்கும் சொல்லப்படுகிறது. அதுபோலதான் இயேசு கிறிஸ்து நமது வாழ்வில் வரும் பொழுதும் சாபம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, சாபம் என்கிற பயங்கர கசப்பு சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்ன முயற்சி பண்ணாலும் வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது, வாழ்க்கையில எழுந்தேற்றம் கிடையாது, முன்னேற்றம் கிடையாது, வளர்ச்சி கிடையாது, எப்போ ஒரு துக்க முகம்.
எப்போ பார்த்தால் அந்த சந்தோஷம் என்பதே வரல, சிரிப்பு என்பதே வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிரிக்க பார்க்கிறார்கள், சூழ்நிலைகளில் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த முகம் ஏற்கனவே சாபத்தின் துக்கம் பயங்கரமா இருக்கிறதுனால அது கூட இந்த சிரிப்பு வெளியே வரும்பொழுதே அது ஒரு வித்தியாசமான சிரிப்பா தெரியுது. பார்த்தாலே அது ஒரு சிரிப்புன்னு சொல்ல முடியாது. அந்த சிரிப்பையே அந்த சாபம் கொன்னு போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது. யாத்திராகமம் 1:14 வாசிப்போம். யாத்திராகமம் 1:14. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். எகிப்தியர்கள் இஸ்ரவேலருடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள். கடுமையாக வேலை வாங்கினார்கள், ஆனால் சம்பளம் கொடுக்கிறதில்லை. அவர்களை துன்புறுத்தினார்கள், அடித்தார்கள். இப்படியெல்லாம் வேலையிலே கடினமாய் நடத்தி உழைப்பை உறிஞ்சு கொண்டு ஊதியத்தை கொடுக்காதபடி இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினார்கள். பயங்கரமான ஒரு சாபம், பயங்கரமான ஒரு தேவ தண்டனை. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், 24 மணி நேரம் உழைத்தது போல உழைக்கிறவர்கள், ஆனால் ஆசீர்வாதத்தை காணவில்லை. உழைப்பு 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 என்று சொன்னால் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். தொழிலை தொடங்குகிறார்கள், தொழில் வளர்ச்சி இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, லாபம் இல்லை. ஒன்றை மாற்றி இன்னொன்றை செய்கிறார்கள், அது அது அதே போலதான் இருக்கிறது. வேலைக்கு போகிறார்கள், சம்பளங்கள் சரியாக கிடைக்கிறதில்லை. உழைத்து 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 கடைசியிலே சம்பளங்கள் கிடைக்கிறதில்லை. சிலருக்கு சம்பளம் கிடைத்தாலும் அதை அனுபவிக்க கிடைக்கிறதில்லை. பலவிதமான கஷ்டங்கள். இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு எகிப்தியருடைய கையினாலே இப்படிப்பட்ட கடினமான வேலைகளை வாங்கப்பட்டோம், உரிய சம்பளங்கள் கொடுக்கப்படாதபடி அவர்கள் மிக கஷ்டத்தை கசப்பை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்து அவருடைய ஜீவனே கஷ்டமாயிற்று. ஜீவனே கஷ்டமாயிட்டு வாழ்வது எதற்காக? செங்கல் அறுப்பதற்காக. யாருக்கு? அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் சிலருடைய வாழ்க்கை. நமக்கு அதனால் என்ன கிடைக்கிறது? கிடைக்க வேண்டியதும் கிடைக்காது. அடியும் வேதனையும் நிந்தையும் கண்ணீரும் தான் கிடைக்கிறது. அப்ப நான் எதுக்கு வாழுகிறேன்? என் ஜீவன் கசப்பாக மாறுகிறது, என் வாழ்வே கசப்பாய் மாறுகிறது. தற்கொலை செய்யலாமா என்று எண்ணம் வருகிறது, அல்ல ஊரை விட்டு ஓடலாமா என்று எண்ணம் வருகிறது. என்ன இது வாழ்க்கை? சிலருக்கு எரிச்சல் வருகிறது, அடுத்தவனை அடிக்கலாமா என்று சொல்லி அப்படி தீவிரவாத எண்ணங்கள் உள்ளே வருகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தன் ஜீவன் கசப்பாய் மாறிவிடுகிறது, தன் ஜீவன் வெறுப்பாய் மாறிவிடுகிறது. அதனாலதான் தற்கொலை எண்ணம், ஓடி போகிற எண்ணம், அல்லது மற்றவர்களுக்கு எதிர்த்து நின்று தீமை செய்கிற எண்ணங்கள் எல்லாம் மனிதனுக்குள் வருகிறது. இப்படிப்பட்ட கசப்புகள் சாபத்தினால் வந்த மாறா இந்த இதன் நடுவிலே நகோமி போல, இஸ்ரவேலர்களை போல யார் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பாருங்கள். அன்றைக்கு மோசே மாறாவில் நின்று கொண்டு தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அற்புதம் செய்தார், மாறாவை மதுரமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமி எல்லாமே இழந்தாலும் கடைசியிலே தீர்மானம் எடுத்து மறுபடியும் தேவனுடைய வாக்குத்தத்துக்கு நேராக வந்தாள், தேவனுடைய ஜனங்களுக்கு நேராக கடந்து வந்தாள். அவளுடைய பின்மாற்றத்தை விட்டு அவள் எழும்பின பொழுது எல்லாமே நஷ்டப்பட்டு சாபம் பிடித்த வாழ்க்கையிலே புதிதாக ஒரு போவாசை ஆண்டவர் துளிர்விட செய்தார். அல்லேலூயா. அவன் மூலமாக அவள் ஏற்கனவே இழந்து போன அவளுடைய நன்மைகள் எல்லாம் திரும்ப கிடைத்து அந்த தேசத்திலும் பெயர் பெற்ற குடும்பமாக அவள் மறுபடியும் மாறும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. அவளுடைய மருமகள் ரூத்தின் மூலமாக, ரூத்தில் ரூத்தினத்தில் வந்த ஒரு மாபெரும் மாற்றம், பெரிய மனமாற்றம் அதன் மூலமாக. இப்படி ஒருவேளை சாபத்திலே கஷ்டத்திலே பயங்கரமாக நாம் இருந்தாலும் மறுபடியும் அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைத்து, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நினைத்து மறுபடியும் இந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் மறுபடியும் கர்த்தருக்குள் எழும்ப தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால், இழந்து போன எல்லாவற்றையும் மடங்கு மடங்காக தந்து உங்களை உயர்த்த இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புலம்பலின் புஸ்தகத்திலே சியோனை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறதை வாசிப்போம். புலம்பல் 1:3-4 வாசியுங்கள். புலம்பல் 1:3-4. யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது.
அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. சியோனுக்கே கசப்பு உண்டான பரிதாபமான சூழ்நிலை புலம்பலிலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சியோன் என்பது தேவனுடைய வாசஸ்தலம். சியோன் என்பது தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சபைக்கே சில வேளை கசப்புகள் வருகிறதா? ஏனென்றால் யூதா ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செய்தார்கள். அதனாலே தேவன் அவர்களை சத்துரு கையிலே ஒப்பு கொடுத்தார். அடிமைப்பட்டு போனார்கள், சிறைப்பட்டு போனார்கள். இவ்விதமாக அவர்கள் சிறைப்பட்டு போன காரணத்தினாலே இப்பொழுது என்னாச்சு? சியோனிலே அங்கு பண்டிகைக்கு வருவதற்கு ஆட்கள் கிடையாது, சபையிலே ஆராதனைக்கு வருவதற்கு ஆட்கள் கிடையாது. ஆனபடினாலே அந்த வழிகள் எல்லாம் புலம்புகிறது. ஆட்கள் அதிகமாய் நடந்து பண்டிகைக்கு வந்து போன வழிகள் இப்பொழுது வெறிச்சோடி கிடக்கும் பொழுது அந்த வழிகள் என்ன செய்கிறதாம்? புலம்புகிறது. சில வேளை இப்படித்தான் தேவ மக்கள் கர்த்தருக்கு முன்பாக சரியாய் ஜீவிக்காமல் இருந்தால் அவர்கள் அவர்களை சிதறடிக்கிறார், சத்துருக்கையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களில் பார்க்கிறோம் சியோன் என்கிற சபையே ஒரு கசப்பு நிறைந்த ஒரு அனுபவத்துக்குள் ஆகிவிடுகிறது. நல்லா வளர்ந்து மேன்மையாயிருந்த சபை சிலவேளை ஒன்றுமில்லாமல் குறைந்து போகும் பொழுது, சில சபைகளை பார்க்கிறோம் உடைந்து பிரிந்து ஒன்றுமில்லாமல் போகும் பொழுது எவ்வளவு சங்கடம். அங்கே வாசல்கள் எல்லாம் துக்கித்துக் கொண்டிருக்கிறது, வழிகள் எல்லாம் துக்கித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்கள் எவ்வளவு கூட்டமாய் வந்த இடம், இன்றைக்கு ஆட்கள் இல்லையே என்று சொல்லுகிற பரிதாபமான சூழ்நிலைகள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் நிமித்தம் ஊழியக்காரர்கள் தவிக்கிறார்கள், ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள், கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். எல்லாருக்கும் கசப்பே உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட பல கசப்புகள் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு தேவ தண்டனை சாபம் என்று சொல்லுகிற கசப்புகள் மனிதனுடைய தனி வாழ்க்கையில் இருக்கிறதை பார்த்தோம். ஒரு முழு தேசத்துக்கு இஸ்ரவேலருக்கு உண்டானதை பார்த்தோம். சபைக்கு உண்டாகிறதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பட்ட சாபங்கள், தேவனுடைய தண்டனைகள் தேசத்தின் மேலே, சபைகளின் மேலே, தனிப்பட்ட வாழ்க்கைகளின் மேலே இறங்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையே ஜீவனே கசப்பாக மாறிவிடுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட கசப்புக்குள் இருக்கிறவர்களுக்கும் இன்றைக்கு நற்செய்தி என்ன? கர்த்தரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார். உன் கசப்பை அவர் மதுரமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்னும் உனக்கு இடம் இருக்கிறது. என் ஜீவனே கசப்பாய் போயிற்று என்று சொல்லி அது முடிவென்று நினைக்க வேண்டியதில்லை. இயேசு ஜீவனோடு இருக்கிறார், உனக்கு இன்னும் வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. நகோமி இழந்த வாழ்வு அவளுக்கு கிடைத்தது. இஸ்ரவேலர்கள் முழுமை இழந்து போன அந்த நன்மைகள் பிற்பாடு அவர்களுக்கு வாக்குத்தத்த தேசத்தில் வந்து எல்லாம் அனுபவித்தார்களே. சியோன் அன்றைக்கு அவர்கள் யூதா புத்திரர் சிறைப்பட்டு போனாலும் திரும்பவும் அவர்கள் மகிமையாய் வருகிறார்களே. எல்லா அனுபவங்களிலும் பார்த்தால் மறுபடியும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது சாபமாகிய கசந்த மாறா மறுபடியும் ஆசீர்வாதமான மதுரமாய் மாறுவதற்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சாபத்தில் தவித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் உன் தேவன் இன்னும் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஹல்லேலூயா. உன்னை மறுபடியும் ஆசீர்வதிக்கும்படி உயர்த்தும்படி தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேலுக்கு அற்புதம் செய்தவர், நகோமிக்கு அற்புதம் செய்தவர், சியோனுக்கு இறங்கினவர் உங்களுக்கும் இன்றைக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையே கசப்பா போயிருச்சா? எதை பார்த்தாலும் சந்தோஷம் இல்லையா? எதுலையுமே எனக்கு சந்தோஷப்பட இல்லை. என் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்பட எனக்கு முடியல. என்னுடைய வீட்டை பார்த்து சந்தோஷப்பட ஒன்றும் இல்லை. என் தொழில நினைச்சா சந்தோஷப்பட ஒன்றும் இல்லை. என் பொருளாதாரத்தை பார்த்தா சந்தோஷப்படுவதற்கு இல்லை. என்னுடைய உறவினர்களை நினைச்சா சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நண்பர்களை நினைச்சா சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. என் சபையை நினைச்சா சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. எல்லாமே எனக்கு கசப்பாக இருக்கிறது என்று ஒரு சாபத்துக்குள்ளே, ஒரு தேவ தண்டனைக்குள்ளே, ஒரு கட்டுக்குள்ளே யார் இருந்தாலும் இன்றைக்கு நகோமியின் தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்ய ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நகோமி எல்லாம் இழந்து என்னை மாறாள்னு கூப்பிடுங்க, மாறாள்னு கூப்பிடுங்க என்று சொன்னவளை கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு தாயாக மாற்றிவிட்டார். ப்ரைஸ் தி லார்ட். மேசியாவின் சந்ததியிலே அந்த ரூத்தும் அந்த போவாசும் பங்கெடுக்கிற அளவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு பிறந்த பிள்ளையை இவள் கையில் எடுத்து வளர்த்தி ஆளாக்குகிற அளவுக்கு, இவளுடைய பேர் தேசத்தில் பிரஸ்தாபமாகும் அளவுக்கு, இவளை வேத சரித்திரத்திலே எழுதப்படும் அளவுக்கு தேவன் இந்த சாபத்துக்கு நேராய் விரைந்தோடினவளை அவ்வளவு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே தேவன் ஜீவிக்கிறார். யார் சோர்ந்து வந்திருக்கிறீர்கள், யார் தளர்ந்து போயிருக்கிறீர்கள், நான் செய்த தப்பு, நான் ஆண்டவர் பிரியமாய் வாழல, நான் ஒழுங்கா ஜோமனல, நான் சர்ச்சு காரியங்கள் ஒழுங்கா இல்லை, நான் மற்றவர்களோடு
தவப்பன் தாய் செய்ய வேண்டிய கடமை ஒழுங்கா செய்யல, என் சகோதரங்களோட காரியங்களை நான் சரியா இல்லை, இன்னைக்கு எல்லாமா எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன், ஐயோ என் வாழ்க்கையே சந்தோஷமே இல்லை, எங்க திரும்பினாலும் கசப்பு கசப்பு, என் ஜீவனே எனக்கு கசப்பாய் மாறிவிட்டது என்று சொல்லுகிறவர்கள், இன்று இயேசு உங்களுக்கு கசப்பை முழுவதும் மதுரமாய் மாற்ற இன்று இந்த பிரசங்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக யோபின் புஸ்தகம் 9:18 வாசியுங்கள். நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். கசப்பினால் என்னை நிரப்புகிறார். சோதனை என்ற மாறா, சோதனை என்ற மாறா, அதனுடைய உச்சக்கட்டத்தை இந்த மனுஷன் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார். எனக்கு மூச்சு விடுறதுக்கு இடம் இல்லை, அந்த அளவுக்கு கசப்பு 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 அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. மூச்சு விடுறது கொஞ்சம், ஒரு சின்ன ஒரு மூச்சு விடுறது கூட எனக்கு ஒரு கேப்பு தர்றாரு இல்லை, ஒரு சின்ன இடைவெளி தருகிறார் இல்லை, அப்பா இன்னைக்கு கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி ஒரு இடைவெளியை கூட எனக்கு என்ன செய்யறாரு இல்லை, தருகிறார் இல்லை. மூச்சு விடுறதுக்கு இடம் இல்லாமல் என்னை கசப்பினால் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க. இப்படி யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நேரம் அதை நினைச்சாலாவது, இப்படி இருந்தாலாவது, கொஞ்சம் இந்த இடத்த விட்டு அங்கன வர போயிட்டு வந்தாலாவது, கொஞ்சம் ஒரு ஆசுவாசமா இருக்குமா, கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி இல்லாம அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய் தொடர்ச்சியாய் தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறது, அவ்வளவும் கசப்பு கசப்பு கசப்பு. இப்படி சோதனை என்கிற மாறா யோபு பக்தனை அமுழ்த்தி போட்டிருக்கிறது. ஒரு விதத்திலும் அந்த மனுஷனுக்கு ஒரு சிரிக்கவோ சந்தோஷம் காணவோ கொஞ்சம் ஒரு அமைதி காணவோ இடமே கிடையாது. இது அவர் செய்த தப்பல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது தேவன் அவருக்கு அனுமதித்த சாத்தானின் சோதனை, சாத்தானின் சோதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கலாம். யாராயிலும் நாம் எவ்வளவோ சோமணி பார்த்தேன், என் குற்றங்கள் எல்லாம் நான் அறிக்கை பண்ணினேன், என்னை தாழ்த்தி தாழ்த்தி தேவ சமூகத்திலே அழுது அழுது நான் குற்றங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணினேன், ஆனா இன்னும் அது நீடித்து கொண்டிருக்கிறது, ஏன் என்று சொல்லுகிற வேதனையோடு வந்திருக்கலாம். தேவன் சிலவேளை உங்களை இன்னும் புடமிட்டு சுத்த பொன்னாக மாற்றுவதற்காக தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு உன்னதமான ஆவிக்குரிய அனுபவத்திலே உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்காக சில சோதனைகளை அனுமதித்து கொடுத்திருக்கலாம். அது குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கும், அந்த காலம் வரைக்கும் அந்த சோதனை நடந்து கொண்டிருக்கும், அந்த பரீட்சை நாட்கள் முடிந்த பிறகு ரிசல்ட் வரும். அல்லேலூயா. பரீட்சை காலம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடக்கும், அதுக்கு பிறகு அது முடிந்த பிறகு அதுக்கு ரிசல்ட் வரும். அப்பொழுது பரீட்சை காலத்தில் நல்ல முறையில் பரீட்சை எழுதினவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. சோதனை நடுவிலே முறுமுறுத்தவர்கள் ஃபெயில் ஆகி விடுவார்கள். சோதனை நடுவிலே மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஃபெயில் ஆகி விடுவார்கள். சோதனை நடுவிலே தேவனை ஏதாவது பேசுவார்கள், ஆத்திரத்திலே நிதானம் இல்லாமல் பேசுவார்கள். இப்படி எல்லாம் பேசுறவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. அதான் யோபுவை பற்றி கர்த்தர் சொன்னார், என் தாசனாகிய யோபு என்னை பற்றி நிதானமாய் பேசினான். அல்லேலூயா. அவனுக்கு வந்த சோதனை மகா பயங்கரம், அவன் செய்த தப்புக்காக அல்ல, அவன் மேல் சுமத்தப்பட்ட சாத்தானின் சோதனை. ஆனால் அதன் நடுவில் அவன் என்னை பற்றி பேசும் பொழுதெல்லாம் நிதானமாய் பேசினான். அவன் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. சொந்த மனைவி தூண்டி விட்ட பிறகு கூட அவன் தேவனுக்கு விரோதமாக பேசவில்லை, வாயினால் பாவம் செய்யவில்லை. அதுதான் அந்த பரீட்சையில அவன் வெற்றி பெற்றான், வெற்றி பெற்றான். அப்புறம் பரீட்சை முடிந்து ரிசல்ட் வருது பாருங்க, அவனுக்கு பாஸ் மார்க் இல்ல, நல்ல மெரிட்ல பாஸ் பண்ணி வர்றான். ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் பரிசாய் கொடுத்தார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்றைக்கு சோதனை என்கிற மாறாவினாலே அலைக்கழிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு மிகுந்த வேதனைக்குள்ளாயிருக்கிற தேவ பிள்ளைகளே, யோபின் பொறுமையை நீங்கள் சிந்தியுங்கள். யோபின் பொறுமை, யோபின் பொறுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதிக்கப்பட்ட பின்பு நீங்கள் சுத்த பொன்னாக விளங்குவீர்கள். தேவன் அப்படியாய் சோதிக்கும் பொழுது பயங்கரமான கசப்பு தான். யோபு சொல்றதை யோசித்து பாருங்க, மூச்சு விட கூட இடம் இல்லாம கசப்பாய வாழ்க்கையை நிரப்புகிறாரே, ஆனாலும் அவர் நல்லவர், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் தான் என் தேவன், நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ராஜாவே, எங்கள் தேவன் எங்களை விடுவியாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் எது இல்லாம போனாலும் நான் உமக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதுதான் சோதனையை ஜெயிக்கிற பக்தர்கள் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்.
அன்பானவர்களே, சோதனையில் சோர்ந்து போகாதிருங்கள், சோதனையில் முறுமுறுக்காதிருங்கள், சோதனையில் அவர்களை இவர்களையும் குற்றம் பேசாதிருங்கள், சோதனையை சகித்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். ஹல்லேலூயா. சோதனை என்கிற மாறாவை கர்த்தர் அற்புதமாக மாற்றி தருவார். இன்னொரு கசப்பை நான்காவதாக சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15:32 வாசியுங்கள். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சவுல் ராஜா இந்த ஆகாகை அவனுடைய ஜனங்களை எல்லாம் அழிக்கும்படி தேவனால் கட்டளை பெற்றான். ஆனால் அழிக்காமல் விட்டான். ஆகவே சாமுவேல் அதை செயல்படுத்த ஆரம்பித்தார். அப்பொழுது இந்த அமலேக்கின் ராஜாவை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவன் என்ன நினைத்தானோ தெரியல, தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு, ராஜா கைக்குல தப்பிட்டோம், தீர்க்கதரிசி கூப்பிடுறதுனால இப்போ இனி மரணம் நமக்கு கிடையாது அப்படின்னு அவன் சந்தோஷத்தோடு வந்து வார்த்தை சொல்லுகிறான். மரணத்தின் கசப்பு அற்று போயிட்டு அப்படிங்கிறான். ஆனால் சாமுவேல் இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் தேவனுடைய கட்டளை இவனை கொல்ல வேண்டும் என்று கொல்லும்படி சொல்லிவிட்டார். அப்போ பாருங்கள், இவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். அவனுக்கு அவ்வளோ நேரம் அவன் பிடிபட்டு இருக்கும் பொழுது எப்பொழுது மரணம் வரும், எப்பொழுது என்னுடைய ஜீவன் போகும், என்னை கொலை செய்வார்கள் என்கிற ஒரு மரண திகில் அவனை பிடித்து மரணத்தின் கசப்பை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். மரணத்தின் கசப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மரணத்தின் கசப்பை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பயங்கரமான ஆபத்துகளின் நடுவிலே சிக்கி நிற்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் எப்பொழுது அடுத்தது நம்மை கொல்லுவார்கள் என்று தெரியாது. பிணைய கைதிகளாய் பிடிபட்டிருப்பார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும், ஆனால் உயிர் எப்போ போகும், எப்போ கொல்லுவார்கள் தெரியாது. தீவிரவாதிகள் கன் பாயிண்ட்ல வச்சிருப்பாங்க இவங்களை வச்சுட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. பேச்சுவார்த்தை இவன் தீவிரவாதி நினைச்சது மாதிரி சக்சஸ் ஆகலைன்னா சுட்டுருவான் இவனை. அப்போ இவன் அவ்வளோ நேரம் எப்படி நிற்பான்? மரணத்தின் கசப்பு, மரணத்தின் கசப்பு. இப்படிப்பட்ட மரணத்தின் கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளை இருக்கிறது. மரண தருவாய்களில், வியாதியில் மரண தருவாயிலிருந்து பிழைத்து வந்தவர்களுக்கு இது புரியும். அல்லது நான் சொன்னது மாதிரிப்பட்ட சில பயங்கர ஆபத்துகளில், மரணத்துக்கு எதுவான ஆபத்துகளில் சிக்கிவிட்டு தப்பி வந்தவர்களுக்கு தெரியும் மரணத்தின் கசப்பு என்றால் என்ன என்று சொல்லி. மகா பயங்கரமான கசப்பு, மரணத்தின் கசப்பு. ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? அந்த மரணத்தின் கசப்பையும் இனிமையாய் மாற்றுகிற இயேசு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு அதை நான் சொல்லுகிறேன். ஆமோஸ் 8:10 வாசியுங்கள். அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன். அவருடைய மரணத்தை எப்படிப்பட்ட நாளா மாற்றுவேன்? கசப்பான மரணமாய் மாற்றுவேன் சொல்றார். முந்தின வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறார்? தேவ ஜனங்களை பற்றி தான் சொல்லுகிறார், அந்நியர்களை பற்றி அல்ல. தேவ ஜனங்களை பற்றி தான் சொல்லுகிறார். 6 வசனத்திலே சொல்லுகிறார், வாசிங்க. நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு சோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். இவங்களுக்கு தான் இந்த ஆபத்து. ஓய்வு நாள் எப்பொழுதும் முடியும், எங்களுக்கு பணம் உண்டாக்கணும், பணம் உண்டாக்கணும், தரித்திரரை கஷ்டப்படுத்தி பணத்தை உண்டாக்கணும், அநியாயம் செய்து பணத்தை உண்டாக்கணும், கள்ளத்தராசு வச்சு பணத்தை உண்டாக்கணும். எப்போ ஓய்வு நாள் முடியும்? எப்போ மாதப்பிறப்பு முடியும்? அப்போ மாதப்பிறப்பும் ஓய்வு நாளும் எதுக்கு வைத்திருக்கிறார்? கர்த்தரை கனம் பண்ணும்படி, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அமர்ந்திருக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார் அந்த ஓய்வு நாளை. புதிய ஏற்பாட்டிலே அதனுடைய அர்த்தம் என்ன? ஓய்வு நாள் என்பது நமக்கு ரெஸ்ட் எடுப்பதற்கன்றல்ல, நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய நாள் என்கிற ஒழுங்கு புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய நாள் எப்பொழுது முடியும்? ஆராதனை எப்படி எப்பொழுது முடியும்? நான் உடனே போய் என்னுடைய பணம் உண்டாக்குற வேலையில இறங்கலாம் இறங்கலாம் இறங்கலாம். பார்த்தீங்களா, தேவனுக்கு அது பிடிக்கல.
இன்னொண்ணு ஒழுங்கான முறையில் செய்யறது இல்லை. இதெல்லாம் தார்மாரான தவறான முறை, கள்ளத்தராசு, தரித்திர வஞ்சிக்கிறது போன்ற மோசமான காரியங்கள். இவைகளுக்கு தேவன் கோபப்பட்டு தேவ ஜனங்களை எச்சரிக்கும்படி ஆமோசை கொண்டு பேசுகிறார். நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த உன் முடிவின் நாளை நான் என்ன என்னதான் மாற்றுவேன் சொல்லுங்க, கசப்பா மாற்றுவேன். பாத்தீங்களா எவ்வளவு எச்சரிப்பா சொல்லுகிறார். எனவே எப்பொழுதுமே பணம் மனிதனுக்கு தேவை, ஆனால் பண ஆசை என்பது உள்ளத்திலே வரவே கூடாது. அது ரொம்ப மோசமான காரியம். தேவனுக்கு முதலிடம் கொடுத்தே ஆக வேண்டும். தேவனுடைய ஆராதனை என்கிற காரியம் வரும் பொழுது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு முதலிடம் கொடுக்கணும். மற்றதுக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. பணத்துக்காக, பணம் உண்டாக்கும் காரியத்திற்காக நாம் தேவனுடைய ஆராதனை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி செய்யக்கூடாது. ஒன்று தலையை காட்டிட்டு ஓடிடுவோம், அதெல்லாம் செய்யக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவனுடைய காரியங்கள் எவ்வளவு முக்கியம். தேவனுடைய காரியங்கள் ஆராதனையில் மட்டுமல்ல, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனை கனம் பண்ணினால் தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவரும் கனமாக உயர்த்தி வைப்பார். ப்ரைஸ் தி லார்ட். தேவனை கனம் பண்றது என்பது வெளிப்படையாக அல்ல, உள்ளத்திலிருந்து வரணும். உள்ளத்திலிருந்து வரணும், சும்மா வெளிப்பூச்சா மேற்பூச்சா அல்ல. தேவன் உள்ளங்களை பார்க்கிறார். நம்முடைய எந்த காரியத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப ஜெபம் அவசர அவசரமா பண்ணிட்டு சாப்பிட ஓடும், சாப்பிட ஓடும். அப்ப முக்கியம் எது? சாப்பாடு முக்கியம், குடும்ப ஜெபம் ரெண்டாவது. சும்மா குடும்ப ஜெபத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு உள்ளதெல்லாம் அப்படிதான் இருக்கு. எப்படா சாப்பிடறதுக்கு போகலாம், குடும்ப ஜெபத்தை எப்பொழுது முடிப்பார்கள்? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமல்ல. தேவனுடைய காரியத்துல முழுமனதாயிரு. தேவனுடைய காரியத்துல அறகுறையா இருந்து விட்டு உலகத்தின் மேல் நீ ஆசை வைத்து உலகத்தில் உள்ள காரியத்தை எப்பொழுது செய்யலாம், தேவ காரியம் எப்பொழுது சீக்கிரம் முடியும், அது தப்பு. கல்யாண வீட்டில் ஆராதனை சீக்கிரம் முடிச்சிருவாங்களா? சீக்கிரம் முடிச்சிருவாங்களா? சாப்பாடெல்லாம் முக்கியம், பந்தியெல்லாம் முக்கியம். விசுவாசிகள் இப்போ வாரதே கல்யாண மண்டபத்தில் தானே, ஆராதனையில் ஒரு விசுவாசியும் இருக்க மாட்டார். அவருடைய சொந்தக்காரர்கள் தான் வருவார்கள். விசுவாசிகள்லாம் வாரது எங்கே? கல்யாணம், சாப்பாடு, பந்தியில் போய் காசை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி தானே பண்ணுறாங்க நிறைய பேர். சிலர் ஒன்றும் முடியாமல் செய்கிறாங்க, வேலையிலேருந்து பாதியில் ஓடி வருவார்கள் போவார்கள். அவர்களை நான் சொல்லவில்லை. சிலருக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த ஆராதனையில் போகுமே, அந்த பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே, அது ஆசீர்வாதமாக இருக்குமே என்று நினைக்க மாட்டார்கள். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமல்ல. நாம் நம்முடைய உள்ளத்தையாக்கும் தேவன் பார்க்கிறார். நம்ம வந்து ஆண்டவருக்கு நிறைய சாக்குப்போக்கு சொல்லலாம், அவர் ஒன்றும் சாக்குப்போக்கு கேட்க மாட்டார். கேட்க தேவையில்லைன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆசை இருக்கிறதா? தேவ காரியங்களில் எவ்வளோ ஆசை இருக்குது? இல்லாட்டா எதை முடிச்சுட்டு எப்போ பார்க்கலாம், எப்போ ஓடலாம், அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நாங்கள் கூட்டத்தை நீட்டிகிட்டே போகணும்னு கிடையாது. நாங்களும் கரெக்ட் டைமுக்கு முடிக்கணும், அது உண்மைதான். கல்யாண ஆராதனைனாலும் சரி எதுனாலும் சரி, இருந்தாலும் கொஞ்சம் நீண்டு போனாலும் மக்கள் பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. வேறு வழி இல்லாமல் தான் சிலவளை நீண்டு போகுமே ஒழிய வேணும்னு நீண்டு போகாது. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம வந்து நம்முடைய உள்ளத்தை தேவன் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம எதில் ஆசை வச்சுருக்கோம்? குடும்ப ஜபத்தில் ஆசை இருக்கா? ஆராதனையில் ஆசை இருக்கிறதா? ஜபத்தில் ஆசை இருக்கிறதா? அல்லது வெறும் உலகத்தில் தான் ஆசையா? பணத்தில் தான் ஆசையா? ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், உன் முடிவின் நாளை கசப்பாக்கி விடுவேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த வார்த்தை உள்ளத்திலே துணிக்கட்டும், துணிக்கட்டும். நாம் திருந்துவோம் கர்த்தர் சமூகத்திலே. கர்த்தருடைய காரியத்திலே உள்ள இதய உருவமான ஒரு வாஞ்சை, ஆசை, இது நமக்கு வேண்டும். இங்கே மரணம் என்று சொல்லுவது பயங்கர கசப்பு. கர்த்தர் சொல்ல நானே சிலருக்கு கசப்பாக்கி போடுவேன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த மரணம் என்பது ரொம்ப கசப்பு. ஆனால் பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்மையிலே தேவன் வைத்திருக்கிற பாக்கியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த மரணத்துக்குள்ளே போய், நான் ஏற்கனவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசினேன், இந்த மரணத்தின் கூறாகிய பாவத்தை என்ன செய்துட்டாரு? ஒடித்துட்டார் சிலுவையில். அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நமக்கு இனி வர வேண்டிய மரணத்துக்கு என்ன கிடையாது? அந்த கூர், அந்த முள்ளு கிடையாது. அதனால நமக்கு வரக்கூடிய மரணம், பாவம் இல்லாத வாழ்க்கையிலே வரக்கூடிய மரணம் வந்து கசப்பான மாறா அல்ல, அதுவும் ஒரு மதுரமான அனுபவம் தான். அல்லேலூயா. ஏனென்றால் பாவம் இல்லாத நிலையில், பரிசுத்தமான நிலையில் ஒரு மனிதன் மரணத்தை சந்திக்கும் பொழுது தேவ தூதர்கள் வருவார்கள். தூதர்கள் அவனை சூழ நின்று, அவனுடைய ஆத்மாவை சூழ நின்று ஊழியம் செய்து அவனுடைய உள்ளான மனிதனை அழகாய் அழைத்து செல்வார்கள். சாத்தானுக்கு அங்கே இடமில்லை. காரணம், பாவத்துக்கு இடமில்லாதனால யாருக்கு இடமில்லை சொல்லுங்க? சாத்தானுக்கு இடமில்லை. ஆனால் பாவத்துக்கு இடம் இருந்தால்
அந்த மரணம் கசப்பான மரணமாகத்தான் இருக்கும். காரணம் பாவத்துக்கு இடர்ந்தா உடனே யார் வந்து நிற்பா? சாத்தானும் அவனுடைய ஆவிகளும் வந்து நிற்பார்கள். எப்படா கிடைப்பான்? இதுக்கு தான் அவன் இவ்வளவு காலம் பிரயாசப்பட்டான். இதோ வருகிறான் வருகிறாள்னு சொல்லி பிடித்து வலித்து இழுத்து அலைக்கழித்து கொண்டு போய் காலமெல்லாம் அலைக்கழிப்பு தான். காலமெல்லாம் இனி சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த பாவம் உள்ள மனிதனுடைய மரணம் என்பது கசப்பான மரணம். அது கசப்பின் ஆரம்பம். அடுத்தது அவனுடைய நித்தியம் முழுவதும் என்னதுதான்? கசப்பு கசப்பு கசப்பு, முடிவில்லாத கசப்பு தான். ஆனால் நமக்கு தேவன் நம்முடைய மரணத்தையும் கூட என்னதாக மாற்றியிருக்கிறார்? மதுரமாய் மாற்றியிருக்கிறார். ஹலலூயா. டிஎல் மூடி என்று நினைக்கிறேன், அவர் சொன்னாராம், என்னுடைய மகுடாபிஷேக நாள் வந்திருக்கிறது என்று சொன்னார். ஒவ்வொரு தேவ மனுஷர்கள் மரணத்தை சந்தித்த பொழுது ஒருவர் சொன்னார், என்னுடைய மகுடாபிஷேக நாள். இது மரண நாள் அல்ல, இது என்னது? நான் முடிசூட்டப்படுகிற நாள். இன்னொருத்தர் சொன்னாராம், எனக்கு தேவனுடைய ரத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேகர் நல்ல தரிசனங்கள் நல்ல காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள், சொல்லி கடந்து சென்றிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் கிறிஸ்துவுக்குள் மரித்த தேவ பிள்ளைகள் பற்றி சொல்லுவார்கள், அவர்கள் வந்திருக்கிறார்கள், என்னை அழைத்து செல்லுகிறார்கள் சொல்லி. வேதத்தின்படி அது தேவனுடைய தூதர்களாயிருக்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் இவர்களுடைய அந்த தோற்றத்திலே இவர்களுக்கு தெரிந்த ஆட்கள் போல தோன்றுவதா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியும் இப்படி ஒரு நல்ல மரணத்தை அடைவார்கள். மரணம் என்பது இனிமையாக மாறும். பவுல் அழகாய் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னா லாபம். லாபத்தை கண்டா எல்லாருக்குமே இனிமை தானே. லாபம்னு சொன்னா எல்லாருக்கும் அது என்னதுதான்? இனிமையான விஷயம். அப்போ பவுல் சொல்ல, மரணமே எனக்கு என்னதுதான்? லாபம். அந்த மரணத்தை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். காரணம், என்னுடைய எல்லா பாடுகளுக்கும் அங்கே உடனே முடிவு உண்டாகிவிடும். நான் போய் நூற்றுக்கு நூறு தேவ சமூகத்தில் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பேன். ஆகவே அந்த மரணம் என்பது எனக்கு லாபகரமான காரியமானதனால் அதை நான் இன்பமாக நினைக்கிறேன், அதை நான் துன்பமாகவோ கசப்பாகவோ நினைக்கவில்லை. அல்லேலூயா. இதுதான் ஒரு உண்மையான தேவ பிள்ளையுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய விஷயம். அதே வேளையிலே மரணத்தை வா வா என்று கூப்பிடவில்லை. காரணம், நான் தேவ உலகத்தில் இருக்கும் பொழுது நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படணும். தேவ சித்தம் என் மூலம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியங்களில் அதுக்காக நான் காத்திருக்கணும். இன்னொன்று முக்கியம், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வை தரித்தவர்களாக இருக்கும்படி விரும்புகிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறகுறையா போறதுக்கு நாம விரும்பல. நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற மரணத்தின் சாயல், மரணத்தின் தன்மை, அந்த இரண்டாம் மரணமாகிய நரகத்தினுடைய அந்த சாயல்கள், இதெல்லாம் கம்ப்ளீட்டா மாறி 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 கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இன்னும் பூரணமாக வெளிப்பட்டு நல்ல ஒரு அனுபவத்தில் மரணம் ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் இன்னும் கிடைக்கிற நாளை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஹலேலூயா. இந்த நல்லெண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நமக்கு அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தேகமே இல்லை. எனவே சோதனை என்கிற கசப்பு இருக்கிறது, மரணம் என்கிற கசப்பு இருக்கிறது. இந்த கசப்புகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு என்னதான் மாற்றி தருகிறார் சொல்லுங்க? இனிமையாக மாற்றி தருகிறார். ஹலேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட கசப்புகளை கர்த்தர் இனிமையாய் மாற்றுவார். கடைசி ஐந்தாவதாக ஒரே காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:23 கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் சொன்ன நினைவு இருக்கிறது. சீமோன் என்கிறவன், அவன் தன் ஆதாயத்துக்காக தனக்கு ஒரு மாயுத்தை தொழிலெல்லாம் செய்வதற்காக பரிஸ்தாவியை பயன்படுத்தலாமா என்று நினைத்தான். அவன் பணம் கொடுத்து பரிஸ்தாவியை வாங்கும்படி பேதுருவை அணுகினான். பேதுரு சொன்னான், நீ வந்து பாவ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் நீ என்ன செய்திருக்கிற, கட்டப்பட்டிருக்கன்னு சொன்னா. அப்ப பாவ இது கசப்பான ஒரு அனுபவத்தை உண்டாக்குது. பாவம் பாவம் பாவ கட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையெல்லாம் கசப்பு தான். இவன் என்ன செய்யறான், எல்லாமே அவனுக்கு பிசினஸ் தான், பணம் உண்டாக்கணும், பொருளாசை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் வாங்கி பணம் உண்டாக்கலாம்னு நினைக்கிறான். அது பயங்கரமான பாவ கட்டு. அவனுடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்தது. யாக்கோபு 3:14 சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் கொண்டிருக்க கூடாது. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? கசப்பான வைராக்கியம் இருக்கக்கூடாது. சகோதரர்களை பற்றி சொல்லி இருக்கிறது. சகோதரர்களே, கிறிஸ்துவில் சகோதரர்களாக இருக்கிறவர்களே, உடன் பிறந்த சகோதரர்களே, எந்த சகோதரர்களுக்குள்ளேயும் வைராக்கியம் இருக்கக்கூடாது. பகை வைராக்கியம் அது ஒரு கசப்பு. நீங்க எவ்வளவு அன்பா இருக்கும்படி கர்த்தர் உங்களை சகோதரங்களாய் பிறக்க செய்திருக்கிறார், அல்லது சகோதரங்களாய் கிறிஸ்துவில் பிறக்க செய்து சபையில் கொண்டு சேர்த்திருக்கிறார். இந்த ரெண்டு சகோதர கூட்டங்களும்
ஒரு கசப்பு நிறைந்த ஒரு அனுபவத்துல போயிடவே கூடாது. சகோதரர்கள் ஒன்று சேர்ற இடம் இன்பமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அன்பா இருக்க வேண்டும். அதுக்கு தான் சகோதரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்களுக்குள்ள சண்டை பிடித்து சகோதர ஐக்கியத்தை கசப்பாய் மாற்றி போட்டால் அது பெரிய பாவம். உங்களுக்குள் அந்த பகை இருப்பது, வைராக்கியம் இருப்பது பாவம். எபிரேயர் 12:15 சொல்லுது, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகர் தீட்டுப்படுவதற்கு, கலக்கம் உண்டாவதனால் அநேகர் தீட்டுப்படுவதற்கு இடம் இருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு கீழே சொல்லி இருக்கிறது, அந்த ஏசாவை போல நீ சீர்கட்டவனாயிராதே. உனக்குள் இருக்கிற சீர்கேடு கசப்புகளை உண்டாக்குகிறது. உனக்குள் இருக்கிற சீர்கேடு எதுக்கு முதலிடம் கொடுக்கணும் உனக்கு தெரியல, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியல, எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியல. நீ அந்த தெரிந்து கொள்ளுதலை விட்டாய், பிறகு நீ இப்பொழுது என்ன செய்கிறாய், தம்பியை கொலை செய்வேன் என்று எழும்பி நிற்கிறாய். நீ சரியில்லை, உன்னுடைய சீர்கேடுனாலே கசப்பு எழும்பியிருக்கிறது, பகை எழும்பியிருக்கிறது, உனக்குள் கொலை வரி எழும்பியிருக்கிறது, அதனால குடும்பம் இன்றைக்கு கலங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட பாவ செயல்கள், பகை, விரோதம், பாவங்கள், பணத்தினாலே தெய்வீகத்தை பண ஆதாய பொருளாய் மாற்றுகிறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வீகத்தின் எந்த ஒரு காரியத்தையும் ஆதாய பொருளாக மாற்றக்கூடாது. கொலோசையர் 3:19 சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். மனைவிகளை கசந்து கொள்வதும் அது குற்றமாக இருக்கிறது. கசந்து கொள்ளாதிருங்கள். உன் மனைவி உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாள். உன் வீட்டிலே எல்லா காரியங்களையும் அவள் கவனித்து செய்து கொண்டிருக்கும் பொழுது சின்ன சின்ன காரியங்களுக்காய் தேவையில்லாம கசந்து கொள்வது தவறு. மனைவியை நேசிக்க புருஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவிகளின் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். வீட்டையே கசப்பாய் மாற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். கணவன் மனைவியை கசந்து கொண்டா பிறகு வீட்டில் என்ன சந்தோஷம் இருக்க போகிறது அவருக்கு? அப்ப வீடே கசப்பாய் மாறுகிற ஒரு அனுபவமாய் மாறுகிறது. புருஷர்களே மனைவியில் கசந்து கொள்ளாதிருங்கள். எபேசியர் 4:31 சொல்லுகிறது, சகல விதமான கசப்பு உங்களை விட்டு நீங்க கடவுள். எந்த கசப்பா இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே, வேலை செய்கிற இடத்திலே, சபையிலே, சமுதாயத்திலே, எங்க எங்க கசப்பு நீங்க யார் மேல வச்சிருந்தாலும் உங்க உள்ளத்தில் இருக்கிற சகல கசப்புகளும் நீங்க கடவுது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மாறாவின் தண்ணீரை மதுரமாய் தேவன் மாற்றினது போல உங்கள் வாழ்வில், உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த மாறாவின் தண்ணீராகிய கசப்பை மாற்றுவார். அது வியாதியினால் வந்ததோ, சோதனையினால் வந்ததோ, சாபம் அல்லது தண்டனையினால் வந்ததோ, மரண கசப்போ, பாவத்தினால் வந்த கசப்போ, எல்லா கசப்புக்கும் ஒரே பரிகாரம், எல்லா கசப்பையும் நீக்குவதற்கு ஒரே பரிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி பார்ப்போம். உண்மையாய் உள்ளம் திறந்து நம்முடைய கசப்புகள் எல்லாம் மாறும்படி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கசப்பை மாற்றுகிற கர்த்தர் நிச்சயமாய் உள்ளங்களில் கிரியை செய்யும், நிச்சயமாக சரீரங்களில் அற்புதங்களை செய்யும். ஓ ரபலா ஷந்தலபா கபலபா ரிகபா ஷலபதுரியா, ஹல்லேலூயா. இயேசுவே, கர்த்தர் கரம் நீட்டி தொடுமப்பா, ஒவ்வொரு வியாதி அஸ்தர்களை தொடுமப்பா. இந்த வேளையினுடைய சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. தேவன் அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. தண்டனையாக ஆண்டவரே, சிட்சையாக ஆமென், சாபமாக யாருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இப்படிப்பட்ட கசப்புகள் இருக்கிறதோ அந்த கசப்புகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். அந்த கசந்த வாழ்க்கை, நகோமியின் வாழ்க்கை மாறினது போல ஒரு புது மாற்றத்துக்குள் இன்று முதல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையை தொடுவீராக. என் பிசினஸ் கசப்பாய் மாறிவிட்டது, என் குடும்பம் கசப்பாய் மாறிவிட்டது, நான் குடியிருக்கும் ஊர் எனக்கு கசப்பாய் மாறிவிட்டது என்று சொல்லுகிறவர்கள் இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உன் கசப்பை மாற்றுவா, கர்த்தர் உன் மாறாவை மாற்றுவா. விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாருங்கள். இந்த பள்ளிக்கூடம் எனக்கு கசப்பாய் இருக்கிறது, இந்த கல்லூரி எனக்கு கசப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிற மாணவர்களே இப்பொழுது கர்த்தரை நோக்கிப்பா. என் வகுப்பறை எனக்கு கசப்பாய் மாறிவிட்டது என்று சொல்லுகிறாயா? கர்த்தர் அந்த கசந்த மாறாவை உனக்கு மதுரமாக மாற்றி கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இன்னும் கூட உள்ளம் திறந்து ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் உள்ளம் திறந்து ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறதா இருக்கிறது? ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளம் திறந்து ஜெபியுங்கள்.
கர்த்தருடைய வல்லமையானது சகல கசப்பான பிச்சுகளையும் ஆவின் மாற்றி போடுகிறது, கசப்பான கட்டுகளை அகற்றி விடுகிறது, எல்லா கசப்புகளை அகற்றி விடுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபுவை போல சோதனையாய் கசப்புக்குள்ளே ஒரு நிமிஷம் மூச்சு விடக்கூட எனக்கு இடமில்லாமல் எனக்கு தொடர்ந்து கசப்பு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பா இது ஏன் ஆண்டவரே, இது ஏன் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சமாய் திரும்பி உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். உரபாலி கமா சந்தரபா கபாலா பௌரியந்தலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாருக்குள் மரண பயம் இருக்கிறது? யாருக்குள் மரணத்தை குறித்து திகில் பிடித்திருக்கிறது? ஓயாமல் மரண பயத்தினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தரை நோக்கி பா. அவை நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, உன்னில் பாவம் இல்லை. அப்படியானால் நீ ஏன் மரணத்துக்கு பயப்பட வேண்டும்? அந்த பயத்தை தூர தள்ளு, அந்த பரத்தை தூர தள்ளு, கிறிஸ்துவுக்குள் பலன் கொள். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, அநியாயம் இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு வாழக்கூடாது. அது உன் வாழ்க்கை முழுவதையும் நிச்சயம் கசப்பாக்கிவிடும். ஆமென். அந்த பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். நிச்சயம் கர்த்தர் பாவத்தை மன்னித்து சகல கசப்புகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் நம்மிடம் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பீர்களா? குற்றம் குறைகளை அறிக்கை செய்து ஹல்லேலூயா. ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். ஹல்லேலூயா. ஓய்வு நாளை அசட்டையாய் நினைக்கிற அனுபவங்கள், கர்த்தருடைய ஆராதனைகளை, ஜெபங்களை, தெய்வீக காரியங்களை அசட்டையாய் நினைக்கிற அனுபவங்கள் மொத்தமாய் மாறி போகட்டும் உள்ளத்திலிருந்து. இனி ஒருபோதும் அது வரக்கூடாது. ஒரு ஜபம் என்றாலும் அதை முழு மனதாய் செய்வேன். ஒரு குடும்ப ஜபம் என்றாலும் அதில் முழு மனதுடன் ஈடுபடுவேன். அதுக்கு அடுத்த பிளானை மனசிலே வைத்து கொண்டு அதையே அசை போட்டு கொண்டு, ஏனோ கடமைக்காய் ஒரு குடும்ப ஜபம் அல்ல. ஆராதனை என்பதிலே மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் முழு மனதோடு நான் ஈடுபடுவேன். ஆராதனை ஸ்தலத்தில் இருக்கிற அவ்வளவு நேரமும் ஆராதனை தான். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. ஆராதனை நடக்கும் பொழுது மொபைல் போன் வைத்து விளையாடுகிறது தேவன் அவருக்கு பிரியமில்லாத காரியம், அசட்டை பண்ணுகிற காரியம், தேவனை கனவீனம் பண்ணுகிற காரியம். தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்துக்குள் நான் வந்த பிறகு தேவனை மாத்திரம் நான் கனம் பண்ணி கொண்டிருப்பேன். அவரோடு என் நேரத்தை நான் செலவு பண்ணி கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய நினைவில் வருகிறதுனால சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஆராதனைகளை மட்டுமல்ல நமக்கு ஆராதிப்பதற்கு இந்த இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதையும் கனமாக எண்ணணும். கசப்பு அப்படியே எடுத்துட்டு வீட்டு போறீங்களா? இல்லைன்னா இந்த கடைசி நிமிஷத்திலே ஆகிலும் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லி அதை தூக்கி போட்டுருங்க, தூக்கி எரிந்துருங்க. என் சகோதரன் மேல் வைத்திருக்கிற கசப்பு தூக்கி தூர போடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் சில கசப்புகள் எனக்குள் வந்திருக்கிறது. அதில் நீங்கள் தான்ப்பா விடுதலை தரணும், நீங்கள் தான்ப்பா விடுதலை தரணும். நான் உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்க தீர்மானித்து விட்டேன். எதுவானாலும் என் வாழ்க்கையை பற்றி உங்களிடத்திலே விசாரிக்கும்படி நான் தீர்மானித்து விட்டேன். ஆமென். எங்கள் அன்புள்ள பிதாவே, பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கசப்பான மாறாவை மதுரமாக மாற்றுகிற எங்கள் சர்வ வல்லவர் இன்றும் ஜீவிக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் வியாதியினாலே பல சோதனைகளினாலே சிலவேளை சாபம், தண்டனை, சிக்ஷை, சிலவேளை மரணத்தின் கசப்புகள், பாவத்தினால் உண்டான கசப்புகள் என்று பல்வேறு விதமான கசப்புகளை நாங்கள் தியானித்தோம். ஒரு கசப்பும் எங்களிடத்தில் இல்லாதபடிக்கு கர்த்தாவே, நாங்கள் உமக்கு தூய பஸ்காவாகிய பஸ்கா ஆடாகிய உமக்கு நாங்கள் புளிப்பில்லாதவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் நிற்கும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். பரிசுத்தாவியானவர், இந்த காரியத்தில் எங்களுடைய உள்ளங்களில் இன்னும் தொடர்ந்து உமது ஊழியத்தை நடப்பிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருடைய வாழ்விற்கிற கசப்புகளை மாற்றும். கசந்த மாறா மதுரமாய் மாறட்டும். வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இனிமையாய் மாறட்டும். அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து தேவ கிருபைக்கு அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.